हेलो फ्रेंड्स वेलकम टू फ्रेंड्स एंट्रेंस इनके नम्म चैनल सिंपला सुरेकाय वच्ची ओरु पोरियल एप्पडी सेय्यलाम दा पार्क्क पोरोम अदुक्कु तेवैयान पोरुल ओरु पेरिय वंगायत्त कुट्टी कुट्टिया कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन ओरु टेबल स्पून पोल सोम्बु मूणु पेरिय पल पूंडा इडिच्चु वच्चिरुक्केन ओरु चिन्ना तक्काळि कट पण्णिक्कणुम अरै टेबल स्पून पोल मंजल तूळ रेंडु टेबल स्पून पोल सांबार तूळ सुरेकायल वंदु नम्म तोळ एडुत्तुट्टु इंद मादिरि कुट्टी कुट्टिया कट पण्णि एडुत्तु वच्चिक्कलाम इंद पोरियल नम्म एप्पडी सेय्यलाम पार्क्कलाम और कड़ाई एण वि कड़ग उपलपरप मून सेटे ना पर विटेंगे मून नाजद्रम कुछ करवेपिल रे वरमि सेटे नम्बर कट पड़ी वजचरक वंगयते सेटे ना वतकल वंगयम ना वतंगनक्रम इच्छी वजचरिया सोब मूणु परियपल पू அத வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்னா சுரக்காயில வந்துட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவோம் ஆனா எப்படி தான் அந்த சுரக்காய் செஞ்சாலுமே வந்து ஒரு மாதிரி தண்ணி கோத்துட்டு ஏனா இது நீர்க்காய் இல்லையா அதனால தண்ணி கோத்துட்டு இருக்கும் கொஞ்சம் காரமா செஞ்சீங்க அப்படினா இது வந்து சாதத்து கூட கூட பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் பசங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதல பச்சை வாசனை போடுச்சு நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஒரே ஒரு சின்ன தக்காளி அத நம்ம இதல சேர்த்துக்க போறோம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்ல mix ஆகற மாதிரி நல்ல வதக்கிக்கோங்க நல்ல வதக்கி எடுத்துட்டு இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான நாம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா 1/2 டேபிள் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் போல சாம்பார் தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்ல இந்த மசாலோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்ல வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி மசால் எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு நல்லா கலந்து வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அடுப்ப சிம் பண்ணிக்கோங்க இல்லனா அடி புடிச்சிரும் இப்போ பச்சை வாசனை போயாச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சுரைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் சுரக்காயை சேர்த்த உடனே அதுலயே தண்ணி விடும் ஏன்னா இது நீர்க்காயனால அதுலயே தண்ணி விடும் நல்ல ஒண்ணோட ஒண்ணு நல்ல mix ஆகற மாதிரி நல்ல வதக்கி விட்டுட்டு நல்ல வதக்கி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வெச்சிரலாம் ஒரு 2 to 3 minutes நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல தண்ணி விட்டு வெந்திருக்கு ஆனால இன்னும் வேகல பாதி வேகாட தான் வெந்திருக்கு அதனால நான் இப்போ என்ன போறேன் பண்ண போறேன் அப்படினா ஒரு 1/2 டம்ளர் போல இந்த கப்ல ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணிட்டு நல்ல பிஞ்சு காயா இருந்தா சீக்கிரமே வெந்துரும் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இது கொஞ்சம் முத்தின காய் அதனால நான் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ மறுபடியும் லிட் போட்டு மூடி வெச்சுக்கலாம் ஒரு 3 minutes க்கு அப்புறமா நல்ல மூடி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலனா உப்பு நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அத நான் இப்ப சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை mix பண்ணிக்கலாம் அடுப்ப சிம் பண்ணிட்டு நம்ம தேங்காயை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சுரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாதத்து கூட கலந்து சாப்பிறதுக்கும் இது நல்லா இருக்கும் ரச சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you so much for watching